ஒரு ஊர்ல ரங்கம்மா அப்படினு ஒரு பெரியம்மா இருந்தாங்க. அவங்க பஞ்சு மிட்டாய் வித்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு தன்னோட பேத்தி சந்தியாவை படிக்க வச்சாங்க. ஒரு நாள் சந்தியாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது ரங்கம்மா சொன்னாங்க, என்னடிமா சந்தியா, தினமும் கொண்டு போற சாப்பாடை சாப்பிடுறியா இல்ல தூக்கி போடுறியா? சாப்பிடுறேன் பாட்டி, தூக்கி போடுற அளவுக்குலாம் நீ ஒண்ணு மோசமா செய்யல, கொஞ்ச நல்லா தான் பண்ற. ஏன் சமையலையே கிண்டல் பண்றியா? உங்க தாத்தா ஒரு வார்த்தை சொல்லாம நான் சமைச்சத சாப்பிடுவாரு. அதனாலதான் தாத்தா சாப்பிடும் போதே செத்து போயிட்டாரா? நாளுக்கு நாள் உன் குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. சந்தியா டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து போனா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ரங்கம்மா கதவை சாத்திட்டு அவங்க கேண்டி மிஷின் எடுத்துக்கிட்டு மெயின் ரோடுக்கு போய் பஞ்சு மிட்டாய் விற்க ஆரம்பிச்சாங்க. ஸ்கூலுக்கு போன சந்தியா ஸ்கூல் வாசல்ல இருந்த ஒரு பிச்சைக்காரருக்கு சாப்பாட்டை வழங்கிட்டு இருந்தா. நல்லா இரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிட்டாரு. சந்தியா ஸ்கூலுக்கு போனா. ஒரு நாள் ரங்கம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்துட்டாங்க. உடனே சந்தியா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா. அங்க டாக்டர் அவங்கள செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொன்னாங்க. உடனடியா ஆபரேஷன் பண்ணணும், இல்லனா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க. 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும்னு சொன்னாங்க. அந்த நேரத்துக்கு மட்டும் சில மருந்துகளை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அன்னையில இருந்து சந்தியாவுக்கு கஷ்டமாச்சு. ரங்கம்மாவை எந்த வேலையும் வாங்காம எல்லா வேலையும் சந்தியாவே பண்ணிக்கிட்டு இருந்தா. கேண்டி மிஷின்ல எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவளால பஞ்சு மிட்டாயை மட்டும் சரியா பண்ணவே முடியல. அத பார்த்த ரங்கம்மா மிஷின் கிட்ட வந்தாங்க. பஞ்சு மிட்டாயை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சந்தியா அந்த மிஷினை எடுத்துக்கிட்டு மெயின் ரோடுக்கு வந்தா. வாங்கய்யா வாங்க, பஞ்சு மிட்டாய், கலர் கலரான பஞ்சு மிட்டாய் அப்படின்னு விக்க ஆரம்பிச்சா. ஆனா அத வாங்க யாருமே வரல. ஆனா சந்தியா மட்டும் நாள் முழுக்க பஞ்சு மிட்டாய்களை வித்துக்கிட்டே இருந்தா. கத்தி கத்தி தொண்டைதான் போச்சு. ஒருத்தர் கூட அவகிட்ட வந்து பஞ்சு மிட்டாய் வாங்கல. அதனால அவ ரொம்ப வருத்தப்பட்டா. இப்படி போனா என்ன பண்றது? அம்மாவை காப்பாத்த முடியாது. அவங்கள என்ன விட்டுட்டு போனா, ஐயோ இல்ல இல்ல, நான் என் பாட்டிய கண்டிப்பா காப்பாத்தியே தீருவேன், நிச்சயமா காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படியே நேரம் போச்சு. ஆனா யாருமே பஞ்சு மிட்டாய் வாங்கவே இல்ல. கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டு இருந்த சந்தியா ஒருத்தர் கிட்ட போனா. அண்ணா பஞ்சு மிட்டாய் வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா சந்தியா. ஆனா அவன் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்படி ஒவ்வொருத்தவங்க கிட்டயா போய் கேட்டுட்டு இருந்தா சந்தியா. ஆனா யாருமே பஞ்சு மிட்டாய்களை வாங்கவே இல்ல. அதோட இருட்டிடுச்சு. சோகமா வீட்டுக்கு வந்தா சந்தியா. வீட்டுக்கிட்ட அந்த பிச்சைக்காரர் நின்னுட்டு இருந்தாரு. அவருக்கு வணக்கம் சொன்னா. அவரும் சந்தியாவை ஆசீர்வதிச்சாரு. தினமும் ஸ்கூலுக்கு வர நீ ஒரு வாரமா ஸ்கூலுக்கு வரவே இல்ல, என்ன ஆச்சுன்னு பாக்கதாமா வந்த. உன் பாட்டி மூலமா நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ செஞ்ச உதவிக்கு நன்றி கடன் செலுத்துற நேரம் வந்துருச்சு. நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன். அந்த மந்திரத்தை சொல்லி உனக்கு என்ன வேணுமோ அதை வேண்டி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரு சந்தியாக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லிட்டு போயிட்டாரு. மறுநாள் பஞ்சு மிட்டாய் வண்டியை எடுத்துக்கிட்டு அதை விக்கிறதுக்காக போனா சந்தியா. வெறும் பஞ்சு மிட்டாய வித்தா யாரும் வாங்கலன்னு விதவிதமான விலங்குகள் ரூபத்துல அதை செஞ்சு விக்கலாம்னு நினைச்சா. இது நல்ல ஐடியாவாவும் அவளுக்கு தோணுச்சு. சின்ன பசங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால கொஞ்சம் கூட தாமதிக்காம அவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை ஊதி புலி யானை சிங்கம் இப்படி விதவிதமான விலங்குகள்ல பஞ்சு மிட்டாய் செஞ்சு விற்க ஆரம்பிச்சா. இப்படி தினந்தோறும் விலங்குகள் ரூபத்துல இருக்கிற பஞ்சு மிட்டாய வித்ததுனால எல்லாமே வித்து போச்சு. கொஞ்ச நாள்லயே சந்தியா நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. தன்னோட பாட்டியோட ஆபரேஷனையும் பண்ணினா. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை நிம்மதியா போச்சு.